வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை தகுதி பெற்றோருடைய பட்டியல் நாளை வெளியீடு தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கு தகுதி பெற்ற குழந்தைகளின் விவரம் மே 28ஆம் தேதி வெளியிட உள்ளது இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் இலவசமாக ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுகிறார்கள் இந்த திட்டத்தில் எல்கேஜி முதல் 9ஆம் 1ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்த தேவையில்லை அதன்படி மாநிலம் முழுவதும் 8239 தனியார் பள்ளிகளில் சுமார் 1.5 லட்சம் இடங்கள் இருந்தது இந்த எல்லாத்துக்கும் விண்ணப்பம் எல்லாமே முடித்தாங்க ஸோ நாளை மே 28ஆம் தேதி யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் ரிஜெக்ஷன் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டு நாளை காலை rte.tnschools.gov.in இந்த இணையதளத்தில் நாளை வெளியிட்டாங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தற்காலிக ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் ஸோ நகராட்சி அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஒப்படைக்கப்பட்ட 1590 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 6872 பட்டதாரி ஆசிரியர்கள் ஆக மொத்தம் 8482 தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பானை அந்த ஊதிய கொடுப்பானைக்குண்டான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரசு நகராட்சி பணிகளில் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 6752 பட்டதாரி ஆசிரியர்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8462 பணியிடங்கள் அந்த ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஊதியத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஒப்புதல் ஆணை ஸோ மேலும் தற்காலிக பணியிடங்களுக்கு 1/1/2022 முதல் 31/12/24 வரை 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு கோரி பள்ளி இயக்குநருக்கு அரசு கருத்துரு அனுப்பியிருந்தாங்க ஸோ ஊதியமும் அவங்களுக்கு இப்போ எல்லாமே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அந்த தற்காலிக பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ நாள் டீட்டெயில் அவங்க இருப்பாங்கன்றதுக்கு உண்டான டீட்டெயில் எதுவும் வரல ஸோ தற்காலிக பணியிடங்களுக்கு எவ்வளோ ஊதியம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பட்டதாரி ஆசிரியர் இருந்தால் 9300 34800 வரைக்கும் ஸோ அதோடய எண்ணிக்கை 6752 ஸோ அதில் தனியாக ஒரு அரசாணை போட்டு 120 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருந்தால் 9300 34600 ஸோ அதில் 1590 மொத்தம் 8492 அரசாணை நிலையம் கொடுத்துருக்காங்க ஸோ கடைசியாக பணி நீட்டிப்பு ஆணை வந்து 2024 வரைக்கும் இவங்க செயல்பாட்டில் இருப்பாங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் பிரகாரம் வரும் 2/6/2022 அன்னைக்கு ஒரு கூட்டம் ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் தொடக்க கல்வி இயக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் சங்க பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வற்புறுத்தி ஒரு கூட்டத்தோடைய டீட்டெயில் போட்டிருக்காங்க மேற்கண்ட கூட்டத்தை தொடக்க கல்வி இயக்க இடைநிலை ஆசிரியர்கள் சங்க பொறுப்பாளர்கள் தங்களது ஆலோசனை கோரிக்கைகளை சார்ந்த விவரங்களுடன் கலந்து கொள்ளுமாறு தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகையான சங்கங்கள் எல்லாமே இதில் இணைஞ்சிருக்காங்க அந்த சங்கத்துடைய லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வரணும் எந்தெந்த சங்கங்கள் எல்லாம் வரணும் அப்படின்றதுக்கு உண்டான டீட்டெயில் ஒரு 20 வகையான சங்கம் இருக்குது தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம் டாட்டா சேலம் ஆசிரியர் முன்னேற்ற பேரவை இந்த மாதிரி ஒரு 20 சங்கம்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தவறாமல் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து அந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் அப்டேட்டில் சில தாமதங்கள் போயிட்டுருக்கு ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் ஓரிரு வாரங்கள் ஸோ June 2வது வாரத்தில் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை எதிர்பார்க்கலாம் ஸோ அதற்கேற்ற மாதிரி காலி பணியிடங்களும் தற்சமயம் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு ஸோ நண்பர்களே இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது இது மிகவும் அவசியம் நன்றி அன்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ